நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை சென்னாய் நகரை சேர்ந்தவர்தான் ஜான் பாசா. திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஜான் பாசாவின் மனைவியின் சகோதரி 8ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயதான சிறுமி அடிக்கடி சகோதரி வீட்டிற்கு வந்து செல்வார். சிறுமி தனது கணவரான ஜான் பாஷாவுடன் சகஜமாக பேசுவதையும் பழகுவதையும் அவரது சகோதரி தவறாக நினைக்கவில்லை. ஆனால் சிறுமியுடன் ஜான் பாஷாவிற்கு தவறான பழக்கம் ஏற்பட்டு சிறுமியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியும் உள்ளார். இந்நிலையில்தான் சிறுமி பொங்கலன்று மருந்தகம் சென்று வருவதாக வீட்டை விட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக குடும்பத்தினர் கொடுத்த புகாரில் அமைந்தகரை போலீசார் வழக்கு பதிந்து தேடியும் வந்தனர். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் செல்போன் நெட்வொர்க்கையும் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் சிறுமி மதுரவாயிலில் இருப்பதை கண்டுபிடித்து மீட்டனர். சிறுமி தங்கியிருந்த இடம் ஜான் பாஷாவின் அலுவலகம் என போலீசார்கள் தெரிவித்தும் உள்ளனர். 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை தனது மனைவியின் சகோதரியிடம் மூளைச்சலவை செய்து அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் ஜான் பாஷா. மேலும் அந்த சிறுமியை அழைத்து சென்று பலமுறை உல்லாசமாகவும் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கானது அண்ணா நகர் மகளிர் போலீசாரிடம் மாற்றப்பட்டு சிறுமியை திருமணத்திற்காக கட்டாயப்படுத்தியது மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜான் பாஷாவை சிறையிலும் அடைத்துள்ளனர். பொதுவாக மைத்துனியை தனது மகளாகவே பாவித்துதான் அக்கால் கணவரின் எண்ணமாக இருக்க வேண்டும். அதிலும் 15 வயது சிறுமியை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜான் பாஷா செய்த காரியத்தால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தும் உள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.